எகிப்து அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பிரமீடு மட்டும்தான். அப்பேற்பட்ட அந்த பிரமீடுகளை கட்டினது ஏலியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்கியூமெண்ட் எல்லாமே நிறைய ஆராய்ச்சியாளர்களால் முன்வைக்கப்படுது. இது எப்படின்னு சொன்னால், ஆராய்ச்சியாளர்களே ரெண்டு விதமாக இருக்கிறாங்க. இது ஏலியன்ஸ் தான் கட்டினாங்க, இல்லை மனுஷன்தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் சேனலில் நடக்கும் பாருங்கள், இந்த அரசியல் விவாத மேடை டிபேட் அப்படின்றது ஒரே பக்கமாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் போயிட்டு. ஸோ அவங்க என்னென்னலாம் முன் வைக்கிறாங்க இதை நான் சொல்லும்போது நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒருவேளை எகிப்து இந்த பிரமீடுகளை வந்து ஏலியன்ஸ் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவ்வளோ ஆதாரங்களை வந்து ஒரு பக்கம் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் மனுஷன்தான் கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்கிற ஆதாரம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு தராசில் வச்சு பார்த்தா ஏலியன்ஸ் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்மளே ஒத்துக்கிற மாதிரி கூட இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எகிப்தில் இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா எகிப்தில் மட்டும்தான் பிரமீடு இருக்கான்னா கிடையவே கிடையாது, நிறைய இடங்களில் இருக்குது. சீனாவாக இருக்கட்டும், நைஜீரியாவாக இருக்கட்டும், சவுத் கொரியா, ஈரான் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில், மெக்சிகோ, இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரமீடுகள் இருந்தாலும் இருக்கிறதுலையே மிகப்பெரிய பிரமீடு அப்படின்னு சொன்னால் கீசா பிரமீடு அப்படின்றத சொல்லுவாங்க. கிங் கூஃபு அப்படின்ற அந்த பிரமீடு பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர். இது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 146 மீட்டர் உயரம் அப்படின்றாங்க, அதாவது கிட்டத்தட்ட 500 அடி. ஒரு மனுஷனுடைய சராசரி உயரம் பார்த்திங்கன்னா 5 அடி 5.5 அடி அப்படின்னா, ஒரு 100 மனுஷனை மேலே மேலே நிப்பாட்டினா எவ்வளோ ஹைட்டோ அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கிறது தான் இந்த பிரமீடு. இந்த பிரமீடு பார்த்திங்கன்னா எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னா 23 லட்சம் கற்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க. சாதாரண செங்கக்கல் கிடையாது, ஒவ்வொரு கல்லுமே கிட்டத்தட்ட குறைஞ்சது 2-30 டன் எடை வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது 1 டன் அப்படின்னா 1000 கிலோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, 2 டன்லேருந்து 30 டன் எடை வரைக்கும் இருக்கும் அதில் இருக்கிற ஒரு கல் அப்படின்னு சொன்னால், 23 லட்சம் கல் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 6 லட்சம் டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்கள் வந்து மொத்தமாக இருக்குது. இவ்வளோ கல்லை வந்து எப்படி ஹைட்டாக ஏற்றுனாங்க அப்படின்றது வந்து பெரிய கேள்வியாக வந்து முன்வைக்கிறாங்க. அது நமக்கும் கூட நம்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு மனுஷனால் அந்த பிரமீடு அப்படின்றது கரெக்டாக 4600 வருஷங்களுக்கு முன்பட்டது அப்படின்றாங்க. இப்போ 2020 நம்ம இருக்கிறோம், அப்போ கிமு 2600 அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒரு 4600 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரமீடை கட்டியிருக்கிறாங்க. அந்த பிரமீடும் 500 அடி கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. அதில் வைக்கக்கூடிய மம்மி, அந்த உடலை வந்து பதப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த மம்மிகளுடைய அந்த எப்படி அழுகாமல் இருக்குது அந்த உடல் அப்படின்றதுக்கும் நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தையே பார்த்தோம்னாலே பிரமிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 23 லட்சம் கற்களை வச்சுட்டு பார்த்திங்கன்னா 500 அடி உயரத்தை வந்து எப்படி ஒரு மனுஷனால் உயர்த்தி இருக்கிற முடியும்? அவ்வளோ மிஷின்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்திலே ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்போ அப்போ எப்படி முடிஞ்சது? அதுவும் டன் கணக்கில் ஒவ்வொரு கல்லும் இருக்குது. சாதாரணமாக செங்கக்கல்லாக இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோ அடி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா பெரிய அளவில் சந்தேகப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் அவ்வளோ அவ்வளோ பெரிய கற்களை எப்படி ஏற்றுனாங்க? இதே யானையோட உதவியோடு பண்ணியிருந்தா கூட அவ்வளோ ஹைட்டுக்கு உயர்த்தியிருக்க முடியுமா அப்படின்ற இந்த கேள்வியும் எழுப்பப்படுது. இதுக்கு இந்த மனுஷன்தான் கட்டியிருப்பான் அப்படின்ற தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 4 லட்சம் மனுஷங்க சேர்ந்து 20 வருஷம் கட்டியிருப்பாங்க அப்படின்றாங்க இந்த ஒரே ஒரு பிரமீடை மட்டுமே. யோசிச்சு பாருங்கள், மொத்தமாக 2008 வரைக்கும் பார்த்திங்கன்னா 138 பிரமீடை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு பிரமீடு மட்டுமே பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் கட்டியிருப்பாங்க அப்படின்னா எவ்வளோ உழைப்பு இருக்கும் அப்படின்றது. ஸோ அப்படி 4 லட்சம் பேர் சேர்ந்துருந்தால் கூட எப்படா அவ்வளோ, அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கல் மட்டுமே 280 டன் இருக்குது. அதாவது 285 டன் உள்ள ஒரு கல் மட்டுமே இருக்குது. அதை எப்படி அவ்வளோ ஹைட்டில் ஏற்றுனாங்க அப்படின்ற கேள்விக்கு இந்த பக்கம் பதில் இல்லை. ஆனால் இந்த பக்கம் என்ன பதில் இருக்குது அப்படின்னா, இதை வந்து கண்டிப்பாக ஏலியன்ஸ் தான் வந்து கட்டியிருக்க முடியும், அதனால தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இவ்வளோ வெயிட்டான கல்லை வந்து ஏற்ற முடிஞ்சுது அப்படின்றது ஒரு பக்கம் சொன்னால் கூட, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கல் கூட பார்த்திங்கன்னா அதில் கேப்பே கிடையாது. அவங்க வச்சிருக்கிற, இப்போ நம்ம நார்மலாக ஒரு செவுர் கட்டுறோம் அப்படின்னா ஒரு கோணல் மாணலாக இருக்கிற ஏதாவது ஒரு கல் வச்சு, இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கல் பெருசாக ஒரு கல் சிறுசாக வச்சு நம்ம கட்டினோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கேப் அப்படின்றது விழும். ஆனால் இந்த பிரமீடில் எந்த இடத்துலையுமே கேப் அப்படின்றதே கிடையாது. அப்படின்றப்போ
இது உண்மையிலே வந்து வியக்கத்தக்க விதமாக இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஏலியன்ஸ் கட்டியிருப்பாங்க அப்படின்றத வந்து இந்த தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கூம்பு வடிவம் இருக்கு பாருங்க முக்கோணமா, இதனால பார்த்தீங்கன்னா உடல் வந்து கெட்டு போறது இல்லை அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு தைலமோ இல்லை உப்போ தேய்க்கிறாங்க ஒரு உடம்புல, அதை சுற்றி வந்துட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதனால கெட்டு போகாததை விட இந்த கூம்பு வடிவத்தினாலேயே கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பூனையோடைய இறந்த உடலை பார்த்திங்கன்னா ஒரு மரப்பெட்டி, இதே மாதிரி பிரமிடு மாதிரி இருக்கிற ஒரு சின்ன மரப்பெட்டியில் வச்சுருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது அந்த பூனையுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போகவே இல்லை, அதே நிலையிலேயே இருந்திருக்குது. ஸோ இதை எப்படி 4600 வருஷம் முன்னாடி இருந்த மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்ற இந்த கேள்வியும் எழுப்பப்படுது. இந்த டெஸ்ட்டு மட்டும்தான் பண்ணாங்களான்னா கிடையாது. நார்மலாக ஒரு காய்கறி எடுத்து சாதாரண ஒரு பெட்டியிலையும் கூம்பு வடிவத்தில் இருக்கிற இன்னொரு பெட்டியிலையும் வச்சு பார்க்கும்போது அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கு பாருங்கள், அதில் இருக்கிற காய்கறிகள் தான் கெட்டு போகாமல் இருக்குது, இதில் இருக்கிற காய்கறிகள் வேகமாக கெட்டு போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மனுஷன் வந்துட்டு நார்மலாக இருக்கிற ஒரு கட்டிடத்தில் தூங்குறதுக்கும் கூம்பு வடிவத்தில் இருக்கிற ஒரு கட்டிடத்தில் தூங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதில் புத்துணர்ச்சி அதிகமாக கிடைக்குது அப்படின்றாங்க. நெப்போலியன் கூட பார்த்திங்கன்னா ஒரு தடவை இதே மாதிரியான பிரமிடில் வந்து ஒரே நாள் தனியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவர் வெளியே வரும்போது சொன்ன விஷயம், இதுக்குள்ளே நான் போய் பார்த்த விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்தது, பிரம்மி பூற்ற வகையாக இருந்தது, இதை நீங்கள் கேட்டு நான் சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க அப்படின்றத மட்டும் நெப்போலியன் சொல்லியிருக்கிறாரு. அப்போது எந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது? சயின்ஸ் அப்படின்றதே கிட்டத்தட்ட 19வது நூற்றாண்டுகள்லேருந்து தான் வேகமாக வளர ஆரம்பித்ததே அப்படின்றப்போ இது கிட்டத்தட்ட 4600 வருஷம் அப்படின்றது வந்து ஒரு நார்மலாக இவங்க கணக்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அதிலே எப்படி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இதை வந்து அப்படின்றாங்க. இது ஒரு மெயினாக தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மின்காந்த அலைகளை வந்து உள் ஈர்த்துக்குது, அதனால தான் இது அவ்வளவா கெட்டு போகிறது இல்லை அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜினால தான் கண்டுபிடிச்சிருக்க முடியுதே ஒளியே, இது எப்படி அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி யார் கண்டுபிடிச்சிருப்பா? இது கண்டிப்பாக ஏலியன்ஸுக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இன்னொரு தரப்புலேருந்து தெரிய வருது. எது எப்படி இருந்தாலும் உலக அதிசயம் பிரமிடு தான், அதை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரமிச்சுட்டு வருவீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நார்மலாக தான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏலியன்ஸ் கட்டியிருப்பாங்களா, இல்லை அப்படின்னா மனுஷன் கட்டியிருப்பானா, இல்லைன்னா மனுஷன் ஏலியனை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சக்தி இதை வந்து எழுப்பியிருக்குமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு ஏலியன் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய உடலை வைக்கிறதுக்காண்டி கட்டியிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் டவுட்டாக இருந்தால் கூட, இது மனுஷன் அப்புறம் எப்படி கட்டியிருக்க முடியும் அப்படின்ற பல கேள்விகளும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கே வரும். தேங்க்யூ.